ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட இந்தியன் நேவியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி INS கவரட்டி இந்த போர்க்கப்பல் வந்து இணையுது. ஸோ இந்த போர்க்கப்பலை பொறுத்தவரை இதனுடைய கேபபிலிட்டி என்ன, இதில் இருக்கிற முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இந்தியன் நேவியில் இந்த கப்பல் எப்படிலாம் பயன்பட போகுது, இந்த கப்பலுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு, இந்த கப்பலுடைய ஆயுதங்கள்லாம் என்னென்ன, இதில் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள்லாம் என்னென்ன, இந்த கப்பல் டோட்டலாக எப்படி செயல்பட போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம், வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் நேவியை பொறுத்தவரை உலகத்திலே ஏழாவது மிகப்பெரிய நேவி தான் நம்மளுடைய இந்தியன் நேவி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் நேவியில பல கப்பல்கள் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு மூணு கேட்டகரி பிரிக்கலாம். ஒன்னு வந்து போர்க்கப்பல்கள், ரெண்டாவது வந்து விமான தாயம் கப்பல்கள், மூணாவது வந்து நீர்மூழ்கி கப்பல்கள். ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றது பலம் வாய்ந்தது. எதிரி நாடுகள்கிட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மிக பலம் வாய்ந்ததா இருக்கும். இந்த INS கவரட்டியை பொறுத்தவரை எதிரி நாடு நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடியதான் நம்மளுடைய INS கவரட்டி. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கப்பலுடைய ஸ்டெல்த் டெக்னாலஜியும் அது மட்டும் இல்லாம இதுல பயன்படுத்தி இருக்க ஆயுதங்கள் தான். சோ அப்படி பார்க்கும் போது இந்தியன் நேவியில இந்த கப்பல் இணையுது. இதுக்கு முன்னாடி இது போல கப்பல் நம்மளுடைய இந்தியன் நேவியில இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேளுப்போம். சோ இந்தியன் நேவியில இந்த கப்பல் ஆல்ரெடி மூணு இருக்கு, இது வந்து நான்காவது கப்பல். யாருதான் இந்த கப்பலை தயாரிச்சு கொடுத்தா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க தான் இந்த கப்பலை வந்து இந்தியன் நேவிக்கு வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இந்த நிறுவனம் வந்து 104 கப்பல்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. சோ அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்தியன் நேவிக்கு முதல் முதல்ல வந்து ஒரு கப்பலை தயாரிச்சு கொடுத்தது இந்த நிறுவனம் தான் INS அஜய். 1961 இவங்க வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. இந்திய நேவில நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டா வந்து மூன்று கப்பல்கள் தாண்டி இப்போ நான்காவது INS கவரட்டி கப்பலை வந்து அதே கிளாஸ்ல வந்து இந்திய நேவிக்கு தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ INS கவரட்டியை பொறுத்தவரை 90% இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டதா இந்த INS கவரட்டி. சோ அடுத்து என்ன, இந்த INS கவரட்டி பத்தி பார்க்கணும்னா, இதனுடைய கேபபிலிட்டி டோட்டலா இது வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்டது. எதிரினுடைய ரேடார்ல டிடெக்ட் ஆகிறது மிக கடினமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் கேட்டகரியில வந்துரும். அடுத்து இந்த கப்பலுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் 3300 டன்ஸ். INS கவரட்டியினுடைய லெந்த் 109 மீட்டர், பீம் வந்து 12.8 மீட்டர். இந்த கப்பல்ல வந்து நான்கு ப்ரொபல்ஷன் இயங்குது. இதுல யூஸ் பண்ற இன்ஜின் வந்து பைல் ஸ்டிக் 12 PA6 STC டீசல் இன்ஜின். இந்த கப்பலுடைய ஸ்பீட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த கப்பலுடைய ஸ்பீட் வந்து 24 நாட் ஸ்பீட் போகக்கூடியது, அதாவது 46 km/h ஸ்பீட் போகக்கூடியது. இதனுடைய ரேஞ்ச் வந்து நம்ம பார்த்தே ஆகணும். இந்த கப்பல் வந்து தொடர்ந்து 33 km/h ஸ்பீட் போகும்போது இருக்கு. இந்த காவச் டிகை சிஸ்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எதிரிகளோட ஏவுகணை நம்மளுடைய ஸ்டெல்த் ஷிப்பை வந்து தாக்க வரும்போது இந்த டிகை சிஸ்டம் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து சங்கட், இந்த சிஸ்டமும் இருக்கு. பட் இதை பத்தின டீடைல்ஸ் அவ்வளவா தெரிய வரல. நேரடியாக தாக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்றது பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய இந்த INS கவரட்டி ஆன்டி சப்மரைன் வார்ஷிப்ல பாத்துட்டீங்கன்னா, 76.2 mm ஓடிஓ SRGM இந்த கன் வந்து ஒன்னு இருக்கு. இந்த கப்பலை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 120 ரவுண்ட் சுடக்கூடிய அளவுக்கு இதனுடைய கேபபிலிட்டி இருக்கு. அது
தாண்டி AK-630M CIWS இந்த டைப் கன் வந்து இரண்டு இருக்கு. சோ இது வந்து மிக அதிக டேமேஜ் கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஆயுதம் RBU-6000 IRL இந்த டைப் வந்து ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர் வந்து இரண்டு இருக்கு. சோ இதுதான் இந்த கப்பலுடைய கேபபிலிட்டியை நிர்ணயம் பண்றது. இந்த கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் அப்படின்றத திறனை வந்து இந்த ஆயுதம் தான் உறுதி செய்யுது. சோ இது வந்து இரண்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேரக் மிசைல் பொருத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் பொருத்தல 16 பேரக் மிசைல் வந்து பொருத்த முடியும் அப்படின்றத இந்த கப்பல்ல சொல்லியிருக்காங்க. அண்டர் வாட்டர்ல இந்த கப்பல் எப்படி அட்டாக் பண்ணும்னா இரண்டு அமைப்புகள் இருக்கு, டார்பிடோ அமைப்பு. சோ இந்த இரண்டு அமைப்புலயும் மூணு டார்பிடோஸ் வந்து தனித்தனியா அட் டைம்ல அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இதனுடைய கேபபிலிட்டி இருக்கு. சோ இந்த டார்பிடோ சிஸ்டம் வச்சு அட்டாக் பண்ணும்போது பெரிய அளவு சேதத்தை எதிரி நாட்டினுடைய கப்பல்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத டிஃபென்ஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. அடுத்து இந்த கப்பல்ல விமானங்களை பத்தி சொல்லியிருந்தோம். அப்படி என்னடா இதுல விமானங்கள் பயன்படுத்த முடியும்னா இதுல வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண முடியும். என்ன ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா வெஸ்ட்லேண்ட் சீக்கிங் MK-42B இந்த டைப் ஹெலிகாப்டர் வந்து இந்த கப்பல்ல லேண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல் போலவே இந்த கப்பலை தயாரிச்சு கொடுத்த நிறுவனம் வந்து மூன்று கப்பல்கள் முதலே கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ பணியில இருக்க INS கமர்டோ, INS காட்மட், INS கில்டன் இந்த கப்பல்ல வந்து இப்போ பணியில இருக்கு. இப்போ வந்து இந்த INS கவர்ட்டி வந்து நான்காவது கப்பல். அடுத்து வந்து இந்த கப்பலுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கப்பல் வந்து நியூக்ளியர் வார்ஃபேர்லையும் சிறப்பாக செயல்படக்கூடியது, பயாலஜிக்கல் வார்ஃபேர்லையும் சிறப்பாக செயல்படக்கூடியது, கெமிக்கல் வார்ஃபேர்ல கூட இந்த கப்பல் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த கப்பல் வந்து நம்மளுடைய இந்தியன் நேவியில மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கப்பல் போலவே இன்னும் பல கப்பல் வந்து நம்மளுடைய இந்தியன் நேவி தயார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல போர் விமானங்களையும் தயார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.